காங்கிரஸ் கட்சியினுடைய சந்திரசேகர், வணக்கம். உங்கள்கிட்ட ஆரம்பிப்போம், நீங்கள் தான் சொல்லணும். ஐயாவுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து அதன் பிறகு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு 2014 தமிழகத்துக்கு வந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் பேசின ஒரு குறிப்பை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். தமிழ் செம்மொழியாவதற்கு அந்தஸ்து வழங்கியது எங்களுடைய யூபிஏ அரசாங்கம். ஒகேனேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை உட்பட பல கூட்டுக்குடிநீர் திட்டங்களை வழங்கியுள்ளோம். சேது சமுத்திர திட்டத்தை வழங்கியுள்ளோம். சென்னை போக்குவரத்தை எளிதாக்க தாம்பரம் கத்திப்பாரா மேம்பாலம் கோயம்பேடு பாடி சந்திப்புகளில் மேம்பாலம் அமைத்துள்ளோம். மெட்ரோ ரயில் திட்டத்தை சென்னையில் துவக்கியுள்ளோம். மதுரவாயல் முதல் துறைமுகம் வரையில் பறக்கும் சாலை மேம்பாலம் திட்டத்தை அமைத்துள்ளோம். அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்துள்ளோம். அனைத்து குடும்பங்களுக்கும் 100 நாட்கள் வேலை உறுதி சட்டத்தை கொண்டு வந்துள்ளோம். தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மூலமாக மத்திய மாநில அரசுகளின் தகவல்களை எளிதாக அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள உதவியுள்ளோம். சேலத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அமைத்துள்ளோம். பல மத்திய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கியுள்ளோம். இதை தவிர சாலைகள் மேம்பாடு, ரயில்வே மேம்பாடு பற்றியெல்லாம் சில குறிப்புகளை சொல்கிறேன். உங்களுடைய ஆட்சியில் இது 10 ஆண்டுகள் முடித்த மன்மோகன் சிங் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம். இன்றைக்கு ஒரு 5 முறை தேர்தல் பிரச்சாரத்திற்கோ அல்லது வேறு நிகழ்ச்சிகளுக்கோ தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். இதுவரை கடந்த 2 மாதங்களில் வந்திருக்கார் பிரதமர் மோடி. நாங்கள் தமிழகத்திற்கு என்னென்ன சிறப்பு திட்டங்களை கொடுத்துள்ளோம், இதை செய்துள்ளோம் ஏதாவது சொன்னாரா கேட்டால், அவர் இன்னும் எதிர்க்கட்சி தலைவராகவே இருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன். அவர் இன்னும் காங்கிரஸை குறை கூறுவதையும் திமுகவை குறை கூறுவதையும் மட்டுமே மேடையில் ஏறி வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் இன்னும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தான் செயல்பட்டு இருக்கார். அவர் இன்றைக்கு சொல்கிறார், சரி இன்றைக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக பண்பாடை அழித்து விட்டது, ஊழல் செய்து விட்டதுன்னு சொல்கிறாரு. அவர் ஆட்சி செய்த 10 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலம் தான் திமுக இங்கே ஆட்சி செய்திருக்கிறது. மீதமுள்ள ஆட்சி காலமெல்லாம் அதிமுக தான் ஆட்சி செய்திருக்கிறது. 7 ஆண்டு காலம் அதிமுக தான் ஆட்சி செய்திருக்கிறது. அப்படி என்றால் அதிமுகவின் 7 ஆண்டு காலத்தை என்ன இவர் எப்படி எடை போடுகிறார் அப்படிங்கிறத இவர் சொல்லணும். இல்லை, எப்படி எடை போடுறாருன்னா, ஒட்டுமொத்த திராவிட கலாச்சாரம் திராவிட மண்ணையே அவர் அப்படி தான் பேசுகிறார். இல்லை, நீங்கள் அதை அவர் பேசுகிறத குறிப்பு அவர் பாருங்கள், காங்கிரஸ் திமுகவை தான் பர்டிகுலராக சொல்கிறார். நீங்கள் எங்கேயாவது ஒரு அதிமுக என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காரு? இந்தியா கூட்டணியில் நீங்கள் ரெண்டு தான் இருக்கீங்க. அது தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் வலுவாக, நீங்கள் இந்தியா கூட்டணியை திட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த மேடையை பயன்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம். அது ஒத்துக்கிறீங்கல்ல, நீங்கள் அதற்கு மட்டுமே பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, இந்தியா கூட்டணி பிஜேபி விமர்சிக்கிறது மேடையை பயன்படுத்தின்னு ஒத்துக்கணும்ல நீங்கள்? இல்லைங்க, பிஜேபியை விமர்சிப்பது மட்டுமல்ல, நீங்கள் பிஜேபியை எதற்காக விமர்சிக்கிறோம்னு சொல்லணும்ல. நீங்கள் 10வது பொதுவாக சொல்கிறார், ஒரு பிரதமர் 2G வழக்கை எடுத்து பேசுகிறார், 2G ஊழல் என்று பேசுகிறார். 2G வழக்கில் இதுவரைக்கும் யார் தண்டிக்கப்பட்டிருக்காங்க சொல்ல முடியுமா? அவரால் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்ல முடியுமா? 10 ஆண்டு காலத்தில் நிலக்கரி ஊழலை பற்றி பேசுகிறாரு. நிலக்கரி ஊழலில் இவர்களுடைய ஆட்சி 10 ஆண்டு காலம் வந்த பிறகு யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? எந்த வழக்கில் தான் யார் எந்த வழக்கில் தான் எந்த வழக்கில் யாருக்கு இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க சொல்லுங்கள். நீங்கள் அப்புறம் ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன இருக்குது? ஊழல் இன்றைக்கு திரும்பி பார்த்தா இவர் காங்கிரஸ் கட்சியில் பல பேரை கை செய்தீங்க. 81 வயசில் அப்துல் ரஹீம் தெஹல்டா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெரியவர் குண்டுவெடிப்பில் கை செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார், ஆதாரம் இல்லைன்னு. இப்படித்தானே இருக்கு இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள். 10வது பொதுவாக அப்படி சொல்லிடக்கூடாது. எல்லா வழக்குகளிலும் நீங்க சில வழக்குகளில் தண்டிக்கப்பட்டிருக்கிறதும் இருக்கிறது. ஆனால் குற்றம் செய்தவர்களை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், போஸ்ட் அந்த குற்றம் கிரைமுக்கு அப்புறமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது தான் நீங்க பார்க்கணும். இவர்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில் எந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்து எத்தனை முன்னாள் அமைச்சர்களை கைது பண்ணியிருக்காங்க? இவர்கள் செய்ததெல்லாம் என்ன? அஜித் பவார் மேல 70,000 கோடி வச்சிருவோம். என்ன செய்யறாங்க? இப்ப தொடர்ந்து 6 முறை 5 முறைக்கு மேற்பட்ட முறையில் இப்போ வரக்கூடிய 18ஆம் தேதி மறுபடியும் அடுத்தாப்பில் வரப்போகிறார். இது என்ன நோக்கம்? வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் பிஜேபி சிறத்தன்மையோடு கால் பதித்து முன்னேறி வருகிறது என்ற செய்தி வருகிறது. இது ஒரு இல்யூஷன்னு நிராகரிக்க முடியுமா உங்களால்? இல்லை, வளர்ந்துருக்காங்க அவங்க சொல்கிற மாதிரி வளரலைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இதுவரைக்கும் ப்ரூவன் கிடையாது இல்லைங்க. எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடியதுதான். இவர்கள் அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி வந்தாலும் இவர்கள் செய்த சாதனை என்னன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? நீங்க மேடை ஏறி பேசிட்டு போயிடுறீங்க, என்ன பக்கத்தில் போன தடவை திருநெல்வேலியில் வராரு, அல்வாவை பற்றி பேசுகிறாரு, மக்களுக்கு என்ன பண்ணாரு, அல்வா தானே கொடுத்தாரு. நீங்கள் என்ன ஏங்க அப்படித்தான் கொடுத்ததான் சொல்லணும். திருநெல்வேலி அல்வா கொடுத்தாரு. நான் என்ன கேட்குறேன்,
ஒரு அரசை குறை சொல்கிறதற்கு பரஸ்பரம் எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனாலும் ஒரு அரசே செயல்படலை, முற்றிலுமாக ஒரு பேரலைஸ்டு சிக்கியூனிட்டாக இருந்தால் இந்த நாட்டுடைய வளர்ச்சி சோலி முடிஞ்சிருக்கும்ல. ஒரு ரெசஷனுக்கு போகலைல்ல, இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஜாப்லெஸ் மோசமான இண்டிகேஷன் இருக்குது. ஆனாலும் அமெரிக்காவும் இன்றைக்கி ரெசஷனில் இருக்குது எக்கனாமியில், ஆனால் அந்தளவுக்கு போகலை. ஆனால் அதே மாதிரி யூபி அரசாங்கத்தை அவங்க விமர்சிக்கிறது வந்து ஒன்றுமே இல்லை, 60 வருஷமாக நாடே அப்படின்னு சொல்கிறது அதுதான் சொல்கிறாங்க. அப்படி தான் நாம் எடுத்துக்கிட முடியும். நீங்கள் அப்படி இல்லைங்க, நீங்கள் 2008லேயும் பெரிய ரெசஷன் வந்துச்சு, அமெரிக்காவில் பேங்க் எல்லாம் மூடினாங்க, ஆனால் இந்தியாவில் எதுவுமே நடக்கலை. இதுவரைக்கும் இந்தியாவில் ரெசஷன் பண்ணலை, அதுதான் அந்த 2008லேயும் நடக்கலை. ஆனால் இன்றைக்கு இவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னோட பிம்பம். தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது, கண்டிப்பாக வெற்றி பெறாது. ஒரு கேள்வி, 44% பெருந்தலைவர் காமராசருடைய ஆட்சியில் இருந்தது 70களுக்கு அப்புறம் கூட, அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அடுத்து அந்த இடத்துல இன்றைக்கி அவங்க 13%, நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? ஒரு 13% பிஜேபி 13% வருங்கிற ஒரு நிலையை கொண்டு வருதா இல்லையா? ரெண்டாவது நீங்க வந்த பிறகு பேசுங்க, பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க, நாங்க 400 சீட்டு வருவோம்ன்றாங்க. எப்படி அதெல்லாம் அப்படி வந்த பிறகு அப்படி காங்கிரஸுக்கு சொல்லப்பட்டதா? நாங்களும் எல்லா இடத்துலயும் எல்லா காலகட்டங்கள்லயும் தனியாகவும் காங்கிரஸ் நின்றுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு, 100,000 அந்த மாதிரி ஓட்ட வாக்குகள் எல்லாம் வாங்கியிருக்கு. எங்களுக்கும் அதற்கான இதெல்லாம் இது இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லலையே இருக்கு. ஆனா இவர்கள் வந்து சும்மா பெர்செப்ஷனை மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிம்பத்தை மட்டுமே கிரியேட் பண்ணி. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், நல்ல உண்மையான, நான் உண்மையானு சொல்லுங்க, சவுத் பகுதியில் நாகர்கோயில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லாம் காங்கிரஸுக்குன்னு ஒரு டென்ட் பாப்புலேஷன், ஒரு அடர்த்தியான மக்கள் கூட்டம் உண்டு, வாக்களிப்பார்கள். அதையெல்லாம் இன்னைக்கு வந்து பிஜேபி பக்கம் போயிட்டு. உதாரணத்துக்கு நானே எங்க ஜெயிச்சாங்க, கன்னியாகுமரியில எங்க பிஜேபி ஜெயிச்சாங்க? இப்ப உள்ளாட்சி தேர்தல்கள்ல 300க்கு மேற்பட்ட இடங்களை பிடிச்சாங்க. உள்ளாட்சி தேர்தல் நீங்க உள்ளாட்சி தேர்தல்களில் காங்கிரஸும் பல இடங்களில் தனியா போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கு, தனியாகவும் போட்டிட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு, பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி இன்றைக்காவது பாஜக ஒரே ஒரு முறை தான் தனியா நின்று ஒரு தொகுதி வந்திருக்கு. இன்னைக்கு திராவிட கட்சிகள் ஆதரவு இல்லாமல் 4 சீட்டு எங்கேயாவது வந்திருக்கா பாஜக? இன்னைக்கு நிரூபிச்சிருக்கா சொல்லுங்க. இந்த 7-8 தேர்தலில் அந்த கூட்டணியிலையும் இருந்து தோல்வி தானே அடைஞ்சிருக்காங்க அவங்க. ரெண்டாவது, நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க, ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க. ஒன்று, ஜனநாயகம் நாங்கள் பாராளுமன்றம் கட்டிவிட்டோம், புதிய பாராளுமன்றம் கட்டி செங்கோலை வைத்திருக்கிறோம் சொல்றீங்க. பாராளுமன்றத்தை கட்டினீங்க, உள்ள ஜனநாயகத்தை வைக்கல. அதே மாதிரி செங்கோல் என்பது ஒரு மன்னராட்சியின் அடையாளம், இங்கு மன்னராட்சி நடக்கல, மக்களாட்சி தான் நடக்குது. ரெண்டாவது, செங்கோல் என்பது மன்னராட்சியில் கூட ஒரு ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரு அடையாளமாகத்தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அங்கே செங்கோல் மெழுந்திர மாதிரி உள்ள நடக்குதா? அங்கே பாராளுமன்றத்தில் ஏதாவது விவாதம் ஒழுங்காக நடக்குதா? எல்லா சட்டங்களும் எல்லாரையும் 140 MPக்களை வெளில அமிச்சுட்டு போய் 34 சட்டங்களை நிறைவேற்றுறீங்க, இது எப்படி ஜனநாயகமாகும்? ஒன்று. இரண்டாவது, ஊழலை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஊழலில் சட்டப்படி ஊழலை கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு இவர்களாக தான் இருக்கணும். நீங்கள் முகமது பின் துக்ளக் இது சொல்லுவாங்க, முகமது பின் துக்ளக் படத்தில் வரும், இந்த இதெல்லாம் லஞ்சம் கமிஷன் எல்லாம் எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வரும். அதை செய்தது பாஜக என்று தான் நான் சொல்லுவேன். இந்த மிரட்டி வாங்கினாங்களான்னு கேட்குறீங்க. நம்ம இங்கே ஆன்லைன் கேம் வந்து நம்ம இங்கே நிறையப்படி ஊழல் செய்வது ஒரு தேசிய தமிழில் திராவிட இயக்க தலைவருக்கு தான் சொல்லணும். இல்லை, அது இன்றைக்கு பாஜக தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை பாஜக அதை ப்ரூவ் பண்ணது இன்னைக்கு பாஜகன்ற விஞ்ஞான முறைப்படி நவீன ஊழல், நவீன இந்தியான்னு சொல்கிறாங்கல்ல, இது நவீன ஊழல் இந்தியாவில் பண்ணது பாஜக தான் சொல்லணும். நீங்க இன்றைக்கு நம்ம ஆன்லைன் கேமை பற்றி, ஆன்லைன் லாட்டரியை பற்றி நம்ம ரொம்ப அக்கறையோட நிறைய விவாதங்கள் கூட பேசியிருக்கோம். பல பேருடைய உயிரை பறித்த ஒரு இதற்கு தாமதப்படுத்தினார் கவர்னர், கையெழுத்து போடுறது கூட அந்த சட்டத்து மசோதாவுக்கு தாமதப்படுத்தினார். சில பேரை அந்த ஆன்லைன் கேம் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களை சந்தித்தார் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு, அதே ஆன்லைன் கேம் ஃபியூச்சர் கேம் மார்ட்டின்றவற்றேந்து ஐடி ரெய்டு 2022 ரெய்டு பண்ணுறாங்க. மார்ட்டினுடைய மகன் இப்போ எந்த கட்சியில் இருக்கு? எந்த கட்சியில் வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எனக்கு என்ன இருக்குங்க அதை பத்தி? என்ன இருக்குங்க, எந்த கட்சியில் இருக்காரு அவர்? எந்த கட்சியில் வேணா இருக்கட்டும், என்னை பொறுத்தவரை நான் இரு அவரோட மருமகனானோ அது தெரியல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த மார்ட்டினுடைய நிறுவனத்தில் ஐடி ரெய்டு நடந்து, அதே மாதிரி அமலாக்கத்துறை ரெய்டு நடந்து, முடக்கம் 2022 நடக்குது. April 7, 2022 அன்று 1,362 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இது எது எதில் சம்பந்தப்பட்டது? அப்படி என்றால் நீங்கள் மிரட்டி வாங்கியிருக்கேன் தானே அர்த்தம். இது ஒன்று. நீங்கள்
இலவசமாக நீங்கள் இது கொடுத்தேன், தடுப்பூசி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போவே ஒரு குற்றச்சாட்டு, சீரம் இன்ஸ்டிடியூட் ஒரு 500 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, ஏன் ஒரே ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறீர்கள் என்ற குற்றச்சாட்டு நம்ம அப்போவே எழுப்பணும். 35000 காலகட்டங்களுக்கே எழுப்பணும். 35000 அது மட்டும் இல்லைங்க, செங்கல்பட்டில் ஒரு தடுப்பூசி நிறுவனத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலை, தடுப்பூசி இங்கேயே தயாரிக்கலாமே என்ற கேள்விகள் எல்லாம் அப்போவே எழுந்தது, அப்போவே விவாதம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த நிறுவனத்திற்கு மட்டும் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், 502 கோடி ரூபாய் அவர்களிடமிருந்து லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது, பாஜகவிற்கு போயிருக்கிறது. அது இன்னும் வரல. மோடியும் பாஜகவும் என்ன செய்வாங்க, ஆனால் புல்வாமா தாக்குதல் 2019 நடக்கிறது, பிப்ரவரி மாதம் 14 நடக்கிறது, ஏப்ரல் 18 கராச்சியில் உள்ள ஹப் பவர் கம்பெனியில் இருந்து பாஜக தேர்தல் நிதியை, தேர்தல் நிதி பத்திரம் வாங்கியிருக்கிறது, பெற்றுக்கொண்டிருக்கிறது. இது எப்படி என்றால், பாகிஸ்தானில் இருந்து வாங்கி இருக்கிறீர்கள். நிறைவு கருத்து, இன்றைக்கு ஒரு ஊழலே செய்யாத ஒருவர் என்று சொல்கிறார். நீங்க ஊழலுக்கு துணை போகிறவர்களும் குற்றவாளி தான், அது சட்டத்தில் இருக்கா இல்லையா? ஊழலுக்கு அன்றைக்கு பிரதமரே ஊழலுக்கு துணை போகிறார். அது மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு தலைப்பே ஏன் என்ற கேள்வின்னு நம்ம வச்சு விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பிரதமருக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அட்வான்டேஜ், அவரிடம் யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஒன்லி மன் கி பாத் மோட். அதனால் மேடையில் நின்று எதை வேண்டுமானாலும் பொத்தாம் பொதுவாக பேசிவிட்டு சென்று விடுகிறார். பொய்களை, அதாவது கோயபல்ஸ் பிரச்சாரத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். அதை மக்கள் நம்ப மாட்டாங்க, முதல்ல தமிழ்நாடு நம்பாது. அது கவுண்டிங் பண்ணி பார்த்து பார்ப்போம். தமிழ்நாடு நம்பாது இல்லை, நீங்க சொல்ற நிதானமா பார்ப்போம், யார் ஜெயிக்கிறா என்னங்க.